Hi, hello, welcome back. GS Poorani. இன்னைக்கு என்னோட bangle collections தான் பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட்டா நான் நியூவா வாங்கின bangle collections தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். I think so இந்த bangles-ல one ரெண்டு bangles design வந்து latest trending-ஆ இருக்க bangle designs நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். இந்த பேங்கிள்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா வீட்டு சைடு விற்றுட்டு வருவாங்க பாருங்களேன், சின்னதாக ஒரு இது மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டு அப்படி அந்த இடத்துல வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் வந்து 100 and 100 பிலோ இருக்கிற ரேட்டில் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகே, வாங்க இதோட வியூஸ் வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாகவே தந்தாங்க. ஸோ ஆனால் நான் பேங்கிள் ஹோல்டரில் வந்து நான் போட்டு சுற்றி வச்சு அப்படின்னு நான் காட்டல. ஏன் சொல்ல போனால் அது பேங்கிள் ஹோல்டர் ரொம்ப சின்னது, சரி இதெல்லாம் வைக்க செட் ஆகாது அப்படின்னு நான் சும்மா உங்களுக்கு ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். இது வந்து மல்டி கலரில் இருக்கும். இது வியர் பண்ணோன்னா நம்ம எந்த ஒரு சாரீனாலும் சரி, ஒரு லாங் அனார்கலி இந்த மாதிரி எதுக்குனாலும் இதை வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டி கலர் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் இது. இது ஜஸ்ட் 100 ரூபீ தான். அதாவது ஈவினிங் ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா இது வேறு லெவலில் இருக்கும். நம்ம கையில் நீட்டாக ஒரு கையில் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கையில் ப்ரேஸ்லெட் ஒரு வாட்ச் இந்த மாதிரி கட்டினா கூட ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். மல்டி கலர் பேங்கிள்ஸ் மோஸ்ட்டாக நார்த் இந்தியன் ஸ்டைலெலாம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வியர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 100 ரூபீ தான். இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்லலாம் விற்றுட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் இந்த மாதிரி தான் விற்றுட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி வேன் மாதிரி வச்சு கொண்டு வந்தாங்க. பட் சூப்பராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா அது ஃப்ளார் டிசைன் போட்டதா? ஆமாம், அதே தான். ஃப்ளார் டிசைன்ஸ் உள்ளே வந்து சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்குது. ரெட், எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ஸ்டோன் வச்சு நல்லா மேக் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே காட்டுற பேங்கிள்ஸ் எல்லாமே 100 ரூபீஸ் தான். கண்டிப்பாக இது வந்து நம்ம வெளியெல்லாம் போய் வாங்கணும்னா 200 or 250, கண்டிப்பாக 200 கிட்ட இருக்கும். 100 ரூபீக்கு எனக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருந்தது. இந்த பேங்கிள்ஸுமே நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியருக்கு சூட்டபுளான ஒரு பேங்கிள்ஸ் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட் சைட் கொண்டு வந்தால் நான் உங்களுக்கு வந்து என்ன டிசைன் நீங்கள் கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேங்கிள். இதுதான் வந்து எனக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பேங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு இது புதுசாக பார்த்தேன், இப்போ தான் புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது. இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாமே இந்த சின்ன சின்ன ரோஸ் மாதிரி வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதான் வந்து ஒரு 1 ஃப்ளீட் சாரீ கட்டிட்டு இந்த பேங்கிள் வியர் பண்ணோம்னா போதும், இந்த பேங்கிளே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் நான் டிசைன்ஸில் வாங்கிட்டேன். சாரி, 2 கலர்ஸ் வாங்கிட்டேன். ஒன்று இந்த மாதிரி பர்பிள் கலர், இன்னொன்று வந்து லைட் ஒரு க்ரீன் கலர் மாதிரி, இந்த க்ரீனி ஒரு எல்லோ கலரில் கூட அந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளீஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் நியர்பை உங்கள்கிட்டே கிடைக்குனாலுமே ஓகே, நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சேம் டிசைன்லேயே இன்னொரு கலர் நான் எடுத்திருக்கேன் சொன்னல, ஸோ அதையும் நான் காட்டிடுறேன். இது வந்து ஒரு எல்லோவிஷ் அண்ட் க்ரீன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த கலெக்ஷன், அதாவது இந்த கலரில் வந்து நிறைய பேர் வந்து குர்த்திஸ் வச்சுருப்போம். இந்த லாங் அனார்கலியில் இந்த கலரில் மோஸ்ட்டாக நம்ம வியர் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் அது ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா சூட் ஆகும். பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டு கண்டிப்பாக வாங்கிடுவோம். ஆனால் வந்து இது எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து செட் ஆகுமா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலது மிக்ஸ் பண்ணிலாம் போடுவோம். அந்த ஒரு செட் வாங்குறோம், அந்த செட்டை தான் அந்த கையில் மொத்தமாக போடுவோம்ல. நம்ம சில பேங்கிள்ஸ் அப்படி கலெக்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் யார் பார்க்குறீங்கன்னு சொல்லிடுங்க. இப்போ காட்ட போகிற பேங்கிள் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெஸ்லாம் நல்ல ஒரு தகன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு இந்த பேங்கிளுமே சூப்பராக செட் ஆகும். இதுலேயுமே கொஞ்சம் மல்டி கலர்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ்லாம் எங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? எங்கள் சின்னத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கும் எங்கள் நாத்தனருக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து ஒரு செட்டு மட்டும் நாங்கள் 2 தான் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே மற்றெல்லாமே கொஞ்சம் மேட்ச் பண்ணி 2 பேர் கைக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஒன்று மட்டும் நாங்கள் 2 டிசைனாக எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். அந்த விற்றுட்டு வந்தவங்கள்ட்ட நாங்கள் வந்து விட்டால் எல்லாத்தையுமே வாங்கியிருப்போம் போல. ஏன்னா எல்லா பேங்கிள்ஸுமே என்ன சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்தது. 100 ரூபீக்கு இவ்வளோ ஒர்த்தான இவ்வளோ ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இவ்வளோ ப்ரைஸுக்கு கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கினது. சொல்லப்போனால் நான் 2-3 டைம் வரை கீழே வேற போட்டுவிட்டேன். இது வாங்கிட்டு வந்து கையில் போட்டு பார்த்துட்டு கீழேலாம் வேற போட்டேன். அப்படி இருந்துமே ஒரு ஸ்டோன் கூட கொட்டவே இல்லை. இப்போ இந்த பேங்கிள்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த border கட்டிட்டு நம்ம borderல பேங்கிள்ஸ் போட்டு சென்டர்ல வந்து ஒரு bulge of bangles போடுவோம். ப்ளைனா சாரிக்கு மேட்சோ இல்ல குர்த்திக்கு மேட்சோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போடுவோம். சோ இது வந்து ஒரு வந்து border bangle. இது எவ்வளவு பிரைஸ்னா 30 ரூபாய் அந்த அதுக்குள்ள கம்மி தான் நினைக்கிறேன். 20 or 30 அந்த ரேஞ்சில தான் இது வாங்குனது. இதுமே எனக்கு ஓகே கொஞ்சம் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் மினசல் நல்லா ஒர்க் வச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக் இருந்த மாதிரி இருந்தது இந்த பேங்கிள்ஸுமே. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் எடுத்துருக்கோம். எல்லோ கலர், ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரி. இது வந்து சென்டரில் வந்து இது மட்டும் ஸ்டோன் வச்சுருக்கோம். இதுவுமே சூப்பராக இருந்தது இந்த பேங்கிள்ஸும். இப்போது என்கிட்ட இருந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸை நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். நான் காமிச்சதில் உங்கள்கிட்ட இந்த பேங்கிள்ஸில் எந்த டிசைன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் கலராக நாங்கள் வாங்கினோம். எல்லோ கலர், ப்ளூ கலர், இது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வந்து ஸ்டோன்னு சொல்கிறத விட இந்த மிரர் ஒர்க்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மிரர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிட்டர் எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த பேங்கிள்ஸில். வீடியோ வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்டுறேன். ஏன்னா ஒவ்வொன்றா வச்சு உங்கள்கிட்ட காமிச்சோன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போகும். உங்களுக்குமே போர் அடித்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்க. இப்போயே பாதி பேர் போயிருப்பீங்க, பார்க்குறது ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பேங்கிள் பாருங்களேன். இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வச்சுருப்போம். ஒரு நார்மலான பேங்கிள் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, கண்ணாடி பேங்கிளோ அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குமே அந்த மாதிரி பேங்கிள். மோஸ்ட்டாக இது எல்லோரும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ நியூவாக இருந்துச்சு, சரி இதையும் காமிச்சிடலான்னு நான் காட்டுறேன். இந்த க்ரீன் பேங்கிள் மாதிரி நான் வந்து ரெட் கலர்லேயும் இதே தான் சேம் இதுலேயே ரெட் கலரில் வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து அது நான் வியர் பண்ணி போட்டு போயிட்டு வந்துட்டேன். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி எந்த பேங்கிள் செட்டும் அதை அப்படியே போட மாட்டேன். இந்த மாதிரி நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். இந்த என்ன சொல்ல இந்த கோல்டன் பேங்கிள்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து வேறு செட்டு கூட நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். இந்த அங்கே எவ்வளோ பார்டர் பேங்கிள்ஸ் இருக்குது பாருங்களேன், அதில் மாதிரி பார்டர் மட்டும் போட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணிப்பேன். ஸோ எல்லா பேங்கிளுமே நான் இந்த மாதிரி தான் கலந்து மேட்ச் பண்ணி போட்டு போவேன். இப்போ நான் காட்ட போகிற பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறது. எனக்கு இந்த மாதிரி கண்ணாடி வளையல் ப்ளைனாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலராக எனக்கு வாங்கணும் ஆசை. ஆனால் பிளாக்கில் மட்டும் நான் ஒரு செட்டு வாங்கி வச்சுருந்தேன், கோயிலுக்கு போனபோது வாங்கினோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள். இந்த ஃபுல் பிளாக் மட்டும் போடாத போதும் செம்ம அழகாக இருக்கும். எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும் இந்த பிளாக் கலர் பேங்கிள்ஸ். இதே மாதிரி இன்னொரு நான் சென்டரில் போடுறேன் இந்த மாதிரி ப்ளைன் பேங்கிள்ஸ் நான் காட்டுறேன். இந்த மாதிரி பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் கோல்டனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து தான் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்ச பேங்கிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் இது வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த மாதிரி யார்ட்டெல்லாம் அது வந்து பேங்கிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி என்ன மாதிரி செட்டை வந்து கொஞ்சம் மாற்றி போடுறது யாரெல்லாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நடுவில் நான் கொஞ்சம் அந்த பேங்கிள்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான இந்த வியூ உங்களுக்கு கொஞ்சம் செகண்ட் காமிச்சிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.